பிக் பாஸோட தேர்ட் சீசனுக்கு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அதே அளவுக்கு இப்போ பிக் பாஸ் சீசன் ஃபைவுக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப பாசிட்டிவான ஒரு நோட்டோட தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 18 கண்டஸ்டன்ட்ஸ் இந்த தடவை பிக் பாஸ்ல வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நமிதா மாரிமுத்து அவர்கள் தான். நமிதா மாரிமுத்து அவர்கள் ஏன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த சீசனிலுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் டிரான்ஸ்ஜெண்டர்லேருந்து ஒருத்தங்களை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. நமிதாக்கு பல பேருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நமிதா அவர்கள் இப்ப ரீசெண்டா வாக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்தது. அண்ட் இதை கேட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆனாங்க. சோ எதுக்காக அவங்க வாக் ஆஃப் பண்ணாங்க, அவங்க அவ்வளவு தைரியமா இருந்தாங்களே அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வந்தது. சோ அது எல்லாத்துக்குமே இப்போ வந்து விடை கிடைச்சிருக்கு. நமிதா அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த கதை சொல்லட்டுமா டாஸ்க்ல அவங்க கதையை வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் பல பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஈவன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல பேர் அவங்களுடைய ஆதரவை வெளியே இருந்துமே தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்போ நமிதா அவர்கள் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து பிக் பாஸ்ல இருந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் இப்போ கிடைச்சிருக்கு. அவங்க எதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ராத்திரியெல்லாம் சரியா தூக்கம் இல்லாம அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாலுசினேஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க ஹாலுசினேஷன் ஸ்டேட்டுக்கு போனதுனால தான் அவங்களே இப்போ பிக் பாஸ்ல இருந்து வாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் அது. ஈவன் முந்தானத்து எபிசோட்ல கூட பாத்தீங்கன்னா நமிதா மாரிமுத்து அவர்கள் நைட்டு ஃபுல்லா தூங்காம அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஈவன் அவங்க அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு போய் தாமரை அவர்களை கூட எழுப்பி அக்கா உங்களுக்கு வேணா டீ போட்டு தரவா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையெல்லாம் அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிக் பாஸோட ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க சரியா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டதாகவும் அதனால வந்து அவங்க பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணதுனாலையும் அண்ட் அதனால அவங்க ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனாலையும் அவங்க வந்து இப்போ பிக் பாஸ்ல இருந்து வாக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் வெளிவந்திருக்கு. இப்போ நமிதா மாரிமுத்து அவர்கள் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதும் அவங்க பழைய நிலைக்கு திரும்பினதும் அவங்க வந்து 2 இல்லை 3 நாளில் திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாக் அவுட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. அவங்க வந்து திரும்பவும் பிக் பாஸ் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான பல தகவல்களுமே வெளியே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, நமிதா மாரிமுத்து அவர்களுடைய கம்பேக்காக நீங்கள் எந்த லெவலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத நம்முடைய கம்பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் ஃபைவ்ல உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றதையும் நம்முடைய கம்பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணலாம். மேலும் இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் வந்து சூப்பராக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டாக்கி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.